நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் அவர்கள் தன்னுடைய 13வது வயதில் முதலாக 2 மணி நேரம் ஒரு உபன்யாசம் செய்த விஷயத்தையும், அந்த உபன்யாசம் சமந்தகமணி புராணம் என்கின்ற ஸ்ரீபாகவதத்தில் வருகின்ற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தின் பின்புலம் என்பதையும் நான் கடந்த சில நாட்களில் சொல்லியிருந்ததோடு அந்த சமந்தகமணி புராணத்தையும் இப்பொழுது நான் சொல்லி வருகிறேன். இந்த புராணத்தை தான் சந்நியாசத்திற்கு வந்த அந்த முதல் வருடத்திலேயே தன்னுடைய குருவின் முன்னிலையில், மகா பெரியவர் அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில 2 மணி நேரத்திற்கு மேல் பேசி இந்த கதையை வெகு அழகாக பாமரர்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் சொல்லியிருந்தார். சின்ன வயதாக இருக்கிறது, இப்பொழுதுதான் பட்டத்திற்கு வந்திருக்கிறார். இவருக்கு வந்து எந்த அளவிற்கு புராணங்களை பற்றியும் இதிகாசங்களை பற்றியும் வேதம் மற்றும் உபனிஷதங்கள் பற்றியும் இவருக்கு தெரிந்திருக்க முடியும், இனிமேல்தான் அதையெல்லாம் இவர் தெரிந்து கொண்டு போக போக இவர் அதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கருதி கொண்டிருந்த இவருடைய, அதாவது இவருடைய பட்டத்திற்கு முன்பு இருந்த அந்த குருவானவர், பெரியவர் 2 மணி நேரம் இவர் பேசியதை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் இந்த காஞ்சி காமகோடி மடத்திற்கு மிகுந்த இளம் வயதிலேயே எப்படி அன்றைக்கு ஒரு ஆதிசங்கரர் வந்து ஒரு பெரிய புரட்சியை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தினாரோ அதுபோல இவரும் ஏற்படுத்துவார், அப்படிப்பட்ட ஒருவர் தான் இப்பொழுது வந்திருக்கிறார் என்று அவர் கருதி பெரிய அளவில் ஆசீர்வதித்தார். அப்படி அவர் ஆசீர்வதித்த நிலையில் அன்றைக்கு உபன்யாசமாக அவர் சொன்ன கதைதான் சமந்தகமணி புராணம். அந்த புராணத்தில் பிரசேனஜித் என்பவன் துவாரகையில் வசித்து வருபவன். இவன் கிருஷ்ணன்பால் கொண்ட ஒரு பொறாமையின் காரணமாக இந்த துவாரகையிலே எல்லோரும் எப்பொழுதும் கிருஷ்ணனையே சிந்திக்கிறார்கள். கிருஷ்ணனை தவிர வேறு யாரையுமே இவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த துவாரகையிலே நானும் கூட சொல்லிக்கொள்ளும்படியாக ஒரு செல்வந்தன், அதனால என் பெயரும் விளங்க வேண்டும், என்னையும் எல்லோரும் நினைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்திலே, கிருஷ்ணன் பேரிலான ஒரு பொறாமையினாலே சூரியனை எண்ணி தவம் செய்கிறான். சூரியனும் காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, இந்த துவாரகையிலே என்னை தவிர யாரும் சிந்திக்கப்படக்கூடாது, என்னை விஞ்சிய ஒருவர் இல்லை என்கின்ற அளவிற்கு நான் இந்த மண்ணிலே மிகுந்த செல்வந்தனாகவும் எல்லோரும் என்னை அண்டி என்னிடமே எல்லா உதவிகளையும் கேட்கக்கூடிய அளவிற்கு, அதாவது கிட்டத்தட்ட இந்த மண்ணினுடைய ராஜாவாகவே நான் விளங்க வேண்டும் என்பது போல் ஒரு வரத்தை கேட்க, சூரியனும் அதை புரிந்து கொண்டு அவனுக்கு தன் வசம் இருந்த சமந்தகமணி என்கின்ற ஒரு மாலையை வரப்பிரசாதமாக தருகிறான். தந்தது மட்டுமல்ல, இந்த சமந்தகமணி தினந்தோறும் 8 யானை அளவிற்கு தங்கம் தரும், இது இருக்கிற இடத்திலே தோல்வியே ஏற்படாது, இது இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடும், எல்லா விதமான நலங்களும் ஏற்படும், துக்கத்திற்கு எந்த நிலையிலும் இடம் தராது, இதெல்லாம் இந்த மணிமாலையினுடைய சிறப்புகள் என்று சொல்லி தந்துவிட்டு, அதே சமயம் இந்த மாலையை பவித்திரமாக கையாள வேண்டும், இதை தினந்தோறும் பூஜிக்க வேண்டும், இது எக்காரணத்தை கொண்டும் தரையில் பட்டு விடுவதோ அல்லது தீட்டுப்படக்கூடாது, ரொம்ப முக்கியமாக இதற்கு தீட்டு ஆகாது, பூஜை செய்ய தவறினாலோ அல்லது வேறு ஏதேனும், அதாவது பூஜைக்கு எதிரான எந்த ஒரு விஷயம் நிகழ்ந்தாலும் இது எத்தனைக்கு எத்தனை நல்லதோ அத்தனைக்கு அத்தனை கெட்டது, எத்தனைக்கு எத்தனை அமைதியையும் சந்தோஷத்தையும் மட்டுமே இது தருமோ அதற்கு நேர் எதிராக துக்கத்தையும் பிரச்சனைகளையும் தர தொடங்கிவிடும் என்கின்ற ஒரு நிபந்தனையோடு அந்த சமந்தகமணி மாலையை சூரியன் தர, அதை சத்ராஜித் அணிந்து கொண்டு துவாரகை நகர வீதியிலே, வழக்கமாக புறவி மேல் அமர்ந்து செல்லுவான், இல்லை என்று சொன்னால் ஒரு பெரிய செல்வந்தன் என்கின்ற காரணத்தினாலே அவனை பல்லக்கிலே சுமந்து செல்வார்கள், அதுவும் இல்லை என்று சொன்னால் அவன் 4 குதிரைகள் பூட்டின ரதத்திலே தான் துவாரகை நகர வீதியிலே அவன்
எப்பொழுதுமே செல்வான். ஆனால் அன்றைக்கு அந்த மாலையை அணிந்து கொண்ட நிலையிலே அது இந்த துவாரகாதிபதி அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும், குறிப்பாக கிருஷ்ணனுக்கு சென்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே அவன் கழுத்தில் அணிந்து கொண்டு துவாரகை நகர வீதியிலே நடந்து வருகிறான். அவன் அப்படி நடந்து வருவதை பார்த்து அந்த ஒளி, சமந்தகமணியினுடைய ஒளியிலே கண்கள் கூசி போய் எல்லோருமே மிக ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். பலருக்கு சத்ராஜித்தினுடைய முகமே தெரியவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், விண்ணகத்து சூரியன் இந்த துவாரகைக்கு, துவாரகை மண்ணுக்கு கிருஷ்ணனை சந்திப்பதற்காக இறங்கி வந்துவிட்டான். அவன்தான் எல்லோரும் பார்க்க வீதியிலே நடந்து செல்லுகிறான் என்கின்ற அளவிற்கு எல்லோரும் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த செய்தி அரண்மனையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கும் சென்று சேருகிறது. கிருஷ்ணனுக்கா தெரியாது? அவன் திரிகால ஞானி. நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடக்கிறது, நாளை என்ன நடக்கப் போகிறது என்று சகலமும் தெரிந்தவன். ஆனாலும் தான் எடுத்துவிட்ட அந்த மானுட பிறப்பிற்கு ஏற்ப துளி கூட பிசகில்லாமல் நடப்பவன். அப்படிப்பட்டவன் சத்ராஜித்தினுடைய சம்பந்தகமணி பற்றி கேள்விப்பட்டு அது தன்னை பற்றி அவன் எண்ண போய் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லது என்று மனதிற்குள் சிரித்துக் கொள்ளுகிறான். அதே சமயம் சத்ராஜித் வீட்டு முன்னாலே துவாரகை நகர மக்கள் குவிகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஒரு நாளைக்கு தான் அது 8 யானை எடையளவு தங்கம் தருமே, அவ்வளவு தங்கத்தை சத்ராஜித் எங்கே கொண்டு போய் முதலில் வைப்பான்? அதனால அவன் ஊரில் வசிக்கின்றவர்களுக்கெல்லாம், தன்னை சந்திக்க வருகின்ற அத்தனை பேருக்கும் தங்கப்பாளங்கள் தருகிறான் என்கின்ற செய்தி பரவி எல்லோரும் அந்த தங்கப்பாளங்களை பெறுவதற்காக அவன் வீட்டு முன்னாலே குழுமி விட்டார்கள். முண்டி எடுத்துக்கொண்டு ஒரே கூட்டம். இவனும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்கப்பாளத்தை எடுத்து தருகிறான். அதை பெற்றுக்கொண்டவர்கள் வாயார மனதார வாழ்த்துகிறார்கள். அப்பொழுது சிலர் கிருஷ்ணனை பற்றியும் சிந்திக்கிறார்கள். இந்த நாட்டுக்கே அரசன் கிருஷ்ணன், அவனிடம் செல்வம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு நமக்கெல்லாம் தருவதற்கு மனம் இல்லை. நல்ல மனம் என்று ஒன்று இருந்தால் அது சத்ராஜித்துக்கு இருப்பதை போல இருக்க வேண்டும். பார், இவனுக்கு எப்பேற்பட்ட பெரிய மனது, இத்தனை நாளாக நமக்கு இவனுடைய பெருமை தெரியாமல் போய்விட்டதே என்றெல்லாம் சத்ராஜித்தை புகழ்ந்து கொண்டு எல்லோரும் செல்லுகிறார்கள். இந்த தகவலும் கிருஷ்ணனுக்கு சென்று சேருகிறது. இதைத்தான் கிருஷ்ணன் எதிர்பார்த்தான், சத்ராஜித்தும் இதைத்தான் எதிர்பார்த்தான். இந்த நிலையில அரசரான பலராமருக்கு இந்த செய்தி சென்று சேரவும் அவர் கிருஷ்ணனை அழைத்து விசாரிக்கிறார். கிருஷ்ணா, என்ன இது, நம்ம துவாரகையிலே சத்ராஜித் என்பவனை எல்லோரும் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள். தினந்தோறும் அவன் எல்லோருக்கும் தங்கம் தருகிறானாமே, அவனுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது தங்கம்? திடீரென்று எப்படி அவன் இத்தனை பெரிய பணக்காரன் ஆனான்? எப்படி இந்த மக்கள் அவன் பக்கம் திரும்பி விட்டார்கள்? நாம் அரண்மனைக்கு யாருமே வருவதில்லை என்றெல்லாம் கேள்விப்படுகிறேன். துவாரகையில் என்ன நடக்கிறது, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று பலராமர் கிருஷ்ணனை அழைத்து கேட்கும் பொழுது கிருஷ்ணன் நடந்த அவ்வளவையும் சொல்லுகிறான். இறுதியாக கிருஷ்ணன் சொல்லி முடிக்கவும் பலராமர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படிப்பட்ட உயரிய ஒரு விஷயம், அதாவது அந்த சம்பந்தகமணி பாலை போன்ற ஒரு வஸ்து, சத்ராஜித் போன்ற ஒரு தனி மனிதனிடம் இருப்பது ஆபத்து. இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் அவனிடம் போய் நிற்கலாம், அடுத்த நாட்டு மக்களுக்கும் அடுத்த நாட்டு மன்னனுக்கும் இன்னும் பல விரோதிகள் எதிரிகளுக்கும் தெரிய வரும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இதை அபகரிக்க முயற்சி செய்வார்கள், இது பெரிய ஆபத்திலே முடிந்துவிடும். அதனால் இப்படிப்பட்ட உயர்வான விஷயம் அரசனாகிய நம்மிடம்தான் இருக்க வேண்டும், என்னிடம்தான் இருக்க வேண்டும். ஆகையினாலே நான் சொன்னதாக சொல்லி சத்ராஜித்தை சந்தித்து அந்த சம்பந்தகமணி மாலையை வாங்கி கொண்டு வா என்று கிருஷ்ணனை அனுப்புகிறார். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.